कर्पूरकान्तिदेहाय ब्रह्ममूर्तिधराय च वेदशास्त्र परिज्ञाय दत्तात्रेय नमोस्तुते அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னோட அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நவ கோள்களின் ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க ஒரு கிரகம் என்று சொன்னால் அது சனி பகவான் தான். காரணம் என்றால் ஒவ்வொரு ராசியில் 2.5 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து மெதுவாக நகர்ந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களை அவர் ஒரு துல்லியமாக கர்ம பலனை கேற்றபடி பல பலன்கள் கொடுக்கின்றார். அதனாலதான் சனி பகவான் உச்சமடையும் ராசியாக துலாம் ராசியை தேர்ந்தெடுத்தார். நீதிமானாக திகழக்கூடிய சனி பகவான் வந்து கால புருஷ தத்துவ ராசிப்படி கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10 வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதை கர்ம வினையின் அடிப்படையில அவருடைய முன்ஜென்ம வினைகளை கேற்றபடி யோக பலன்களை தருகிறார். அந்த ஒரு சனி பகவான் ஒவ்வொரு ராசியை கடக்க 2.5 ஆண்டுகள் விதத்துல 12 ராசிகளை கடக்க அதாவது ஒரு 30 வருஷங்கள் டைம் எடுக்கிறார். இந்த 30 வருஷங்களுக்கு ஒரு சமயம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா வகையான பொருளாதார நிலைகள் மனிதனுடைய ஒரு இண்டிவிஜுவலான அவருடைய லைஃபுக்கு உண்டாகின அனைத்து வகையான படைப்புகளை பற்றி அவருடைய அனைத்து வகையான முன்னேற்றங்களை பற்றி ஒரு துல்லியமாக கர்ம பலன் ஏற்றபடி பலன்கள் கொடுக்கிறார். அந்த சனி பகவான் இருக்கிற ஆண்டு கிரகமாக திகழக்கூடிய சனி பகவான் 2.5 வருஷங்களுக்கு ஒரு முறை வந்து இடப்பெயர்ச்சாவார். அப்படி ஆகும்போது அந்த சனி பெயர்ச்சி என்பது மிகுந்த ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது. இப்போ சனி பகவான் ஏன் நாம் இந்த பெயர்ச்சி பற்றி பேசிட்டு இருக்கோம் என்றால், சனி பகவான் வந்து மே 23 அக்டோபர் 11 வரை வக்ரம் அடைகிறார். இது என்ன சுவாமி புதுசா சொல்றீங்க, வக்ரம் அடைந்தால் என்ன, வக்ரம் அடைந்தால் ஏதாவது பிரச்சனை வருமா? ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே பார்க்கும்போது ஒரு மனிதன் வந்து நல்லா இருக்கிறது, ஒரு மனிதன் வந்து அவனுடைய புத்தி வக்ரம் அடைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். வக்ரம் அடைந்திருக்கிறது என்றால் அவர் நேர்கத்தில் செல்கின்ற அந்த பாதையிலிருந்து அவருடைய இயல்புக்கு மாறான ஒரு நிலையிலிருந்து மாறுபட்டு அவர் புதிதாக செயல்கூடிய ஒரு செயல்கிறார் என்பதை வக்ரமாகிறது. வக்ரம் இன் தி சென்ஸ் பின்னோக்கி செல்லுதல், ஒரு முன்னேற்ற பாதை நோக்கி செல்கின்ற ஒரு மனிதன் எவ்வாறு பின்னோக்கி வக்கரமடைந்து செல்கின்றானோ அதுபோலே கிரகங்களில் முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய குரு பகவான், சனி பகவான், புத பகவான் வக்கரமடைகிறதுண்டு. அப்படி வக்கரமடையும் போது அவங்க பின்னோக்கி செல்வார்கள். பின்னோக்கி செல்லும் போது என்ன நடக்கும் என்று பார்த்தால், மெதுவாக நகர்ந்து நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு நிலை என்பது கொடுப்பார். பர்டிகுலர்லி ஆண்டு கிரகங்களாகிய குரு பகவான் வந்து பொருளாதாரம், வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு உண்டாகின ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக, ஒரு பொன்காரகனாக விளங்கக்கூடியவர். சனி பகவான் கர்மகாரகனாகிய, ஜீவகாரகனாகிய அல்லது ஆயுள் காரகனாக போற்றப்படக்கூடியவர். இந்த 2 கிரகங்களை தான் ஒருத்தர் வளர்ச்சி கொடுக்கிறார், ஒருத்தர் தளர்ச்சி கொடுக்கிறார். அப்போ சனி பகவான் வக்கரம் அடையும் போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்பது இருக்கிறது. 12 ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கும். சரி, இந்த வக்கரம் என்றால் பின்னோக்கு செல்லுதான்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே சனி பகவான் வந்து மகர ராசியில் வந்து அவருடைய ஆட்சி வீட்டில் வந்து ஆட்சி பலத்தோடு அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார், வக்க பயிற்சி அடைந்திருந்தார். இப்போ அந்த சனி பகவான் வந்து அதே ராசியில, அதாவது மகர ராசியிலேயே அவருடைய வக்ர பெயர்ச்சி என்பதையும் நடக்கிறது. எவ்வாறு எனில் நீங்கள் பார்த்தா, அதாவது வந்து திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் வந்து இப்போ வந்து திருவோணத்திலிருந்து உத்திராடத்தை நோக்கி, அதாவது அவருடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9 வீடு தனுசு ராசி நோக்கி நகர்கிறார். அதாவது பின்னோக்கி நகர இருக்கிறார். அதாவது மகரத்திலிருந்து, அதாவது திருவோண நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி வருகிறார். அப்படி வரும்போது எத்தகையான சிறப்புகள் இந்த உலகத்தில் நடக்கும்? சனி பகவான் என்றாலே மந்தனன் பேர் உண்டு. மந்தன் என்றால் ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகம். நவகிரகங்களில் வரிசையில் ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான். அதனால அவர் ஒவ்வொரு ராசியை கடக்க 2.5 எடுத்துக்கிறார். அப்படி ஒரு வக்ரம் அடையும் போது அவர் மீண்டும் மெதுவாக நடக்கிறார். அதனாலதான் அவருடைய காலம் என்றதை நம்ம பார்த்தோம்னா 141 நாட்கள் வந்து அவர் வக்ரகத்தில் இருக்கிறார். அதாவது மே
23-ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 11-ஆம் தேதி வரை இருக்கின்ற 141 நாட்கள் வந்து அவர் வந்து வக்ர நிலையில் இருக்கிறார். ரைட் சார், வக்ரமா இருக்கும்போது எப்படி ஒரு சூழ்நிலை என்றால், சூரிய பகவான் வந்து இந்த நவகிரகங்களில் நாயகனாக போற்றப்படக்கூடியவர். அந்த சனி பகவான் வந்து, சூரிய பகவான் வந்து, சூரிய பகவானுக்கு 9வது வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது வக்ரம் அடைகிறார். அதாவது வந்து 251 டிகிரிக்கு வரும்போது சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார். 109 டிகிரிக்கு, அதாவது வந்து 5வது வீட்டுக்கு, சூரியன் இருக்கின்றது வீட்டிலிருந்து 5வது வீட்டுக்கு அவர் வரும்போது நமக்கு வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். சோ வக்ர நிவர்த்தி அடைந்ததுக்கு பிறகு அவர் சில நாட்டுகள் மீண்டும் மறுபடியும் மகர ராசிலேயே தங்க போறார். ஏன்னா அவர் அடுத்து சனி பயிற்சி ஆகிற வரை அதாவது மகர ராசிலேயே தங்க போறார். இப்ப இந்த மகர ராசியில வக்ர பயிற்சி ஆகிறதுனால என்ன ஒரு நன்மை, என்ன ஒரு தீமை அப்படின்னு பார்த்தா, 12 ராசிகளை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், மகரத்தில் வந்து திருவோண நட்சத்திரத்தில் அவ்வளவு சஞ்சாரம் இருக்குது. திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம், சந்திர பகவானுக்கு சனி பகவானுக்கு ஆகாது. அதனால தான் மனது வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணுறா. இப்போ சனி பகவான் வந்து திருவோணத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது யாராவது நிம்மதியாக தூங்க முடியுதா? தூங்க முடியாது. ஏன்னா அவருடைய மனநிலை வந்து பயங்கரமான ஒரு உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலை என்பதை ஏற்படும். சரி, உத்திராடத்துக்கு வராரு சுவாமி, அது என்ன நடக்கும்? உத்திராட சூரிய பகவானுடைய நட்சத்திரம், சூரிய பகவான நட்சத்திரத்துக்கு வரும்போது என்ன, அவரும் பகை கிரகம் தானே, இங்கே அங்கே மனசு பாதிக்க செய்கிறார். இங்கே சனி, அதாவது சூரிய பகவான் வந்து தனுக்காரக்கணும்னு சொல்லக்கூடியவர், அதாவது உடலுக்காரக்கரு மனக்காரக்கரு, மனக்காரக்கர் ராசியில் இருக்கும்போது, நட்சத்திரத்தில் இருக்கும்போது மனதை பாதிக்க செய்கிறார். அப்போ உத்திராடத்துக்கு வரும்போது உடலை பாதிக்க செய்வார்னு பயம் வரும், பயப்பட வேண்டாம். 12 ராசிகளுக்கு ஒரு கலவையான பலன் தரப்போகிறார். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற 12 ராசிகளுக்கு எத்தகையான ஒரு பலனை கொடுக்க போறார், ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். காரணம் என்றால், மேஷ ராசி முதல் மீன ராசி வரை, அஸ்வினி முதல் 27 வரை இருக்கின்ற நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கு எத்தகையான யோக நிலைகளை கொடுக்கக்கூடியவரே. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடைகிறதுனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளை எவை, அல்லது ஒரு மோசமான நிலையை அடையக்கூடிய ராசிகளை எவை? ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரக்கு நீங்க ஜீவனக்காரக்கிறாய், அதாவது சனி பகவான் வக்ரமடைகிறார், அதாவது சனி பகவான் வந்து தசமஸ்தானத்துக்கு வரார் என்றாலே நமக்கு ஒரு குழப்பம் வரும். காரணம் என்றால், அது அவர் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரே, அது குரு பகவான் ஒரு இருக்கும்போது பிரச்சனை இல்லை, குரு பகவான் அதிசாரமாக இப்போ கும்பத்துக்கு செல்கிறார். ஸோ இவர் மகரத்திலேயே குடியிருந்தார். ஸோ அடுத்து என்ன நடக்க போகிறது, 12 ராசிகள் என்றது ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆக சனி பகவான் வக்ர பயிற்சி என்பது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஜாகிரத்தோட இருக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. காரணம் என்றால், பெருந்தொற்று காலகட்டத்தில் பயங்கரமான மனக்குழப்பத்தில் மக்களை வாட்டி வதைக்கின்ற தருணத்தில் வந்து உலக, அதாவது எல்லா நாடுகளும் வந்து தவித்து கொண்டிருக்கிற தருணத்தில் வந்து சனி பயிற்சி வக்ரமடைகிறது. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல விரும்புகிறேன் நான், அதாவது குரு பகவானோட சனி பகவான் கூட்டணியில் இருக்கும்போது இந்த பெருந்தொற்றினுடைய தாக்கம் கம்மியாக இருந்தது பாருங்க. அதாவது ஏப்ரல் 4-ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் வந்து அதிசாரமாக வந்து கும்பராசிக்கு சென்றிருந்தார். கும்பராசிக்கு சென்றதுக்கு பிறகு சனி பகவான் தனியாக வந்து 10ஆம் வீட்டில் தனியாக மாட்டிக்கிட்டாரு. அவருடைய ஆற்றல் வந்து வீரியம் அதிகமாயிடுச்சு. அதனால இப்போ 2வது அலை என்பது வேகமாக அதாவது வேகமான ஒரு பாதிப்புகளை கொடுக்கறது. காரணம், ஒரு சுபக்கிரகம் முழு சுபராக போற்றப்படக்கூடிய குரு பகவானுடைய பிரசன்ஸில் வந்து சனி பகவானுடைய கன்ஜங்ஷனில் இருக்கும்போது அவர் வந்து அந்த அளவுக்கு தொந்தர தீமைகளை கொடுக்க முடியாத ஒரு அவஸ்தையில் இருந்தார். குரு பகவான் இப்போ அவர் வந்து அதிசாரமாக முந்திய ராசிக்கு சென்று விட்டாரோ, சனி பகவானுடைய வீரியமிக்க ஆற்றல் வந்து, ஏன்னா பேசிக்கலி நேச்சுரலி சனி பகவான் வந்து குரூயல் பிளானட், கர்மத்தை கேட்டபடி பலன் தரதுல எந்த விதமான பாகுபாடு பார்க்காதவர், நீதிமான். அவங்க அவங்கள கர்ம வினைகளை கேட்டபடி துல்லியமாக கச்சிதமாக தராசு தர்ம தராசு போலே பலாபலன் கொடுக்கறதுனால இத்தகையான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பது நம்ம தெளிவாக இந்த நேரத்தில் நம்ம பதிவிட வேண்டும். ஆக 12 ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்க போகின்றது, சனி மகாதசை நடப்பவர்களுக்கு அல்லது விம்சோத்தர மகாதசைகளில் சனி மகாதசை அல்லது சனி புக்திகள்
இதுபோன்ற நிலைகள் அல்லது சனி நட்சத்திரங்களாகிய பூசம் அனுஷம் போன்ற நட்சத்திரங்களில் இருக்கும்போது எத்தகையான உத்திராட்டாதி போன்ற நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவர்களுக்கு எத்தகையான மாறுபாடுகள் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் என்றதை நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். சனி வக்கிரகதி பயிற்சி காலகட்டத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு எத்தகையான சிறப்பு, எத்தகையான ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே கும்பராசிக்கு வந்து கடந்த ஆண்டு 2020 ஜனவரி 24 அன்று சனி பயிற்சி நடக்கும்போது விரை சனிக்கு வந்திருக்கிறார். சனி பகவான் வந்து விரயத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ ஏழரை சனி காலகட்டம், இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் விரை சனி பகுதியில் கும்பராசி நண்பர்கள் இருக்காங்க. ஸோ சம்பந்தம் இல்லாத விரயங்கள், உயிர் சேதம், மற்ற குழப்பங்கள், மனக்கஷ்டம், பண கஷ்டம், எல்லா வகையான விரயங்களை நோக்கி, அதாவது வரவு காட்டிலும் பல மடங்கு விரயங்கள் நோக்கி நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் தவித்தின்ற காலகட்டத்தில் கும்பராசி நண்பர்கள் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த சனி வக்கர பயிற்சி என்பது எத்தகையான நன்மைகள் தரப்போகிறது அப்படி நம்ம பார்க்கும்போது, ராசிக்கு ரெண்டாம் பாவத்தில் சனி பகவானுடைய பார்வை விழுகிறது. விரயத்தில் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். எப்போ சனி பகவான் விரயத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, வரவு காட்டிலும் பல மடங்கு விரயங்கள் மேலங்கு வைப்பார். விரயம் பண்ணணும்னா வரவு வரணும் இல்லையா, அப்போ நிறைய வரவு வர வச்சு அதுக்குண்டாக பல மடங்கு விரயத்தை அவர் கொடுப்பார். பார்வையாக தனஸ்தானத்தில் ரெண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழுகிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே குடும்பத்தில் பல குழப்பங்கள், மனநிம்மதி சூழ்நிலைகள் முற்றிலும் மாறி ஒரு மனநிம்மதி என்பதை நிலவும். தன வாக்குஸ்தானத்திலிருந்து ஏற்கனவே இருந்த வம்பு வழக்குகள் முற்றிலும் மாறி சரளமான பண வசதி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஆறாம் பாவத்தில், அதாவது ஏழாம் பார்வை விழுகிறது. ராசிக்கு ஆறாம் பார்வையில் ஏழாம் பார்வை விழும்போது ஆறாம் பாவத்தில் இருக்கிறது அனைத்து நோய் நொடிகள் கடன் தொல்லையிலிருந்து முற்றிலும் கும்பராசி நண்பர்களை வெளியே வரலாம். கும்பராசி நண்பர்களை வெளியே வர்றதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 141 நாட்டுகளாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். காரணம் என்றால் இந்த சனிபெயர்ச்சி காலகட்டம் என்பதே வக்கரகத்திலே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு யோகத்தை எழுதி கொடுக்கும். சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வரும்போது இந்த கடன் தொல்லையிலிருந்து, நோய் நொடியிலிருந்து, இந்த எதிர்பாராத கோர்ட்டு வழக்கு வாஜ்யங்கள்லேருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது நம்ம கொடுக்கும். அதுக்கப்புறம் 9வது 10வது பார்வையாக, தசமஸ்தான பார்வையாக பாக்யஸ்தானத்தில் விழுகிறது துலாம் ராசி மேலே. துலாம் ராசி தராசு பாக்யம் வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் அபரிமிதமான எதிர்பாராத பல வாய்ப்புகள் வரும். தொழில்ஸ்தானாதிபதி நல்ல வலிமையான நிலையில் இருக்கிறார். தொழிலில் ஒரு சிறப்பான முன்னேற்றம், தொட்டது போல வெற்றி, எடுத்தும் காரியங்களில் எதிர்பாராத பல நன்மைகள் நடக்கும். ஆக விரைசனி பாகம் இருக்கும்போது, விரைசனி நடப்பில் இருக்கச்ச உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமாக வரும், மன கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்கும், மன துயரங்கள், மன கிளேசங்கள், இழப்புகள் எல்லாம் நேரிடும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக நம்ம கருதப்படுகிறது. தனாதிபத்திலிருந்து எதிர்பாராத பண செல்வம், சகோதரர்கள் ஸ்தானத்திலிருந்து நல்ல முன்னேற்றம், எடுத்த முயற்சிகளில் ஒரு நல்ல திருப்பு முனைகள், குடும்பஸ்தானத்தை அதாவது சுகஸ்தானத்திலிருந்து ஒரு முற்றிலும் மாறி நமக்கு சுகங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிள்ளைகள் ஸ்தானத்திலிருந்து, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஒரு எதிர்பாராத செல்வாக்கு, ஒரு செல்வங்கள், பூர்வீக சொத்திலிருந்து ஒரு முன்னேற்றம், கடன் தொல்லையிலிருந்து ஒரு விடுதலை, குடும்பஸ்தானத்திலிருந்து பல முன்னேற்றங்களை பெறக்கூடிய நிலை, கல்யாண காட்சிகளை தங்கு தடையின்றி நடக்கூடிய நிலை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக பல வருஷங்களை இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த புத்திர பிராப்தி, சந்தான பிராப்தி கிடைக்கும். நோய் நொடிகளால் நீண்ட வருஷங்களாக வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். பாக்யஸ்தானாதிபதி உயர்வு, பாக்யம் வந்து சுக்கிரன் நண்பர் வீட்டில் விழுகிறதுனால பாக்கியங்களை பல மடங்கு உயிரும், தந்தை வழிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்பதை நமக்கு காத்திருக்கிறது. அவர் வழியே நமக்கு சொத்துக்கள் என்பது தேடி வரும். பல வருஷங்களை நமக்கு ஏக்கத்தோடு இருந்த தாய் தந்தைகள் இருந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில்ஸ்தான தசமாதிபதி நல்ல வலிமையான நிலை, செய்யும் தொழில் சிறப்பான முன்னேற்றம், எதிர்பாராத லாபங்கள் குரு பகவான் நமக்கு அள்ளி கொடுப்பாரு. கோச்சார ரீதியாக குரு பகவான் வந்து நமக்கு ராசிக்கு வந்து உங்க ராசியில், அதாவது ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய ஒரு யோகம் என்பதை, அதிசாரமாக சென்ற குரு பகவான் நல்ல யோகத்தை நமக்கு கொடுப்பார். இதில் எந்த விதமான ஐயம் இல்லை. ஆக கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம், 141 நாள் வக்கரகத்தில் சனி பகவான் இருக்கின்ற காலகட்டம் மிக
ஒரு சிறந்த